ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழக அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து NK-48. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோட் சைடில் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன பர்சனை வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னாலும் அதுக்காக கூடிய மொத்த செலவையுமே வந்து தமிழக அரசே எடுத்துக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே அவைலபிளில் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, ராணிப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சில் போய் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அங்கே கொண்டு போய் அந்த பர்சனை இமீடியட்டாக அட்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு, ஆப்ரேஷனில் மெடிக்கல் பர்பஸ் எல்லாமே மொத்த செலவையுமே வந்து தமிழக அரசே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காப்பீட்டுத் திட்டம்ல வந்து சம் பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, பட் இது வந்து அப்படி கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டையுமே வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லாருமே பதட்டத்தோட பயந்து நிற்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போனால் நிறைய காசு செலவாகுமே, இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அந்த மாதிரி சொல்லி நிறைய தயக்கத்தோடு நிற்க வேண்டாம். நீங்கள் இதில் சர்ச் பண்ணிட்டு இதில் எது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்கோ எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் தைரியமாக கொண்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணிட்டு இந்த ஸ்கீமை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட் வந்து கம்பல்சரி ஃப்ரீ தாங்க. NK-48 இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கல, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுமே ப்ராஜெக்ட் ஆஃபீஸரோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இமீடியட்டாக இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் அட்மிட் பண்ணோம், அவங்க அட்மிஷன் எடுத்துக்கல, இல்லாமல் எந்த மாதிரி ஒரு கொரிஸ் ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் இருப்பாங்க, ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க, ஸோ அந்த டைமில் இது யூஸ் ஆகும். இந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.